நானே ஒரு ஷீட்டை கண்டுபிடிச்சி எனக்கு பிடிச்ச டிஷர்ட்ல எனக்கு வேணுன்ற பிரிண்டை நானே போட்டுக்கலான்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த மாதிரி சரி டிஷர்ட்ல இருக்கிறது யாரும் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி அந்த ஷீட் எங்கடா வாங்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாச்சி அமேசான் கடையில தான். அது பேர் பார்த்தா டிரான்ஸ்பரண்ட் 2.0 ஏ4 ஷீட் தான். சரி இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணணும், அப்புறம் கட் பண்ணணும், அப்புறம் அயன் பண்ணும், அப்புறம் ஒர்க் ஆயிடும். ஐ மீன் டி ஷர்ட்ல பிரிண்ட் உட்காந்துரும். அதே மாதிரி இது 30 டைம் வாஷ் பண்ணாலும் ஃபேட் அவுட் ஆகாது. இன்னொன்னு விஷயம் சொல்ல வந்துட்டு, நீங்க லைக் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் பண்றீங்க. சரி அப்புறம் நானும் பிரிண்ட் போட்டா பாதி தாங்க வந்துச்சு மனசே. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சரி நான் அப்புறம் செகண்ட் டைம் பிரிண்ட் போட்டேன், சூப்பரா வந்துச்சு. சரி வந்த பிரிண்ட் என்னடா பண்றது, சிசரத்து டப்பு டப்பு டப்புன்னு கட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போதான் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் 3 வாட்டி தட்டுங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைடில் பொம்மை வரும், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி நானும் அதுக்கப்புறம் பேப்பரில் வச்சு, ஐ மீன் டிஷர்ட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி லேயரை பிரித்து எடுத்துகிட்டு அயன் பண்ண ஆரம்பித்தேன். பக்காவாக வந்துச்சு. சரி வந்த அயன் பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஒரு ஓட்டை வந்துச்சு. நான் அப்புறம் கட் பண்ணிட்டு சூப்பராக அயன் பண்ணி எடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா கசகனா கூட கசக்கலை. சரி கசங்கனா விடு, வாஷ் பண்ணால் போதா இல்லையான்னு ஒரு விஷயம் ஞாபகம் ஆச்சு. அட்லீஸ்ட் கலர் ஃபேட் ஆகுதா என்ன ஆகுதுட்டு. சரி நானும் என்ன பண்ண, தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு போட்டு வாஷ்லாம் பண்ண ஆரம்பித்தேன். வாஷ் பண்ணிவிட்டு நேராக என்ன பண்ணேன், மொட்டை மாடியில் தப்ப தப்ப தப்பன்னு ஓடி போய் காய வச்சிட்டேன். காய வச்சதுக்கப்புறம் ஒரு 1 hour கழித்து எடுத்து பார்த்தா லைட்டாக கலர் மட்டும் போதுங்க. ஐ மீன் அது இது எப்படி போகுதுன்னு தெரில, ஆனால் ஃபஸ்ட்டு வாஷ்க்கே இந்த அளவுக்கு இருக்குது. இது இதுதான் அதோட ரிசல்ட்.